ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பிரிட்டி கேர் சேனல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சிக்கன் கோலா உருண்டை எப்படி வீட்லயே கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது வந்து என்னுடைய சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நிறைய வந்து சிக்கன் வாங்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. கால் கிலோ சிக்கன்லேயே நம்ம 20 உருண்டை வரையும் செய்யலாம். இது எப்படி செய்யலான்ற மெத்தடை பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி கால் கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு என்னென்ன அளவுன்றது தான் இப்போ கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. கால் முடி அளவுக்கு தேங்காய் சில்லை மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணுங்கள். சோம்பு கொஞ்சம் நிறையாவே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கிராம்பு. கிராம்பு வந்து 2 கிராம்புக்கு மேலே போட வேண்டாம். ஸோ இதை இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் நம்ம சேர்க்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டான ஐட்டம்ஸ். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரன்னு அரைச்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டும் 1 துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. புதினா அதிகமாக சேர்த்திங்கன்னா அது டாமினேட் பண்ணும். ஸோ கொஞ்சமாக ஃப்ளேவரிஷ்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மையாக அரைக்கணும். ஸோ 2-3 தடவை நம்ம பல்ஸ் கொடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ திறந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணணுன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கிலோ சிக்கனை வந்து நான் 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறேன். ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ளெஷ்ஷாக பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இன்னொரு பார்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை சைடில் வச்சுக்கிட்டோம். அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடாது. இப்போ பெரிய பீஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மொத்தமாக சேர்த்து நல்லா பல்ஸ் கொடுத்து எல்லாம் ஒன்று சேர்ந்து மையாக வர வரையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திரும்பி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எலும்பு சுத்தமாக இருக்கவே கூடாது. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்தால் போதும், அது நல்லா மையாகிடும். ஸோ இப்போ அதை கம்ப்ளீட்டாக அரைச்சாச்சு. வேறு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், 1/4 கிலோ சிக்கனோட நம்ம சேர்த்த அரைவைகள் எல்லாமே சேர்ந்து இந்த அளவு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பெரிய ஸ்பூனில் 2.5-3 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா சிக்கன் 65 உப்பு இருக்கும். நம்ம உப்பு வந்து செக் பண்ணிக்கிட்டு அளவு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ மாவு வந்து 2 டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி கடலை மாவு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் தான் இங்கே அதிகமாக இருக்கணும். மற்ற பொருட்கள் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி தான் நம்ம போடணும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு போர்ஷன் வந்து சிக்கனோட ஃப்ளெஷ்ஷை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து அதிகமாக ஒட்டவே ஒட்டாது. நல்லா வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி தான் வரும். ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள், அழகாக உருட்ட வரும். நம்ம கையில் எதுவும் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இதில் எதுவுமே வேஸ்ட்டும் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரையும் நல்லா ஊறணும். பாருங்கள், 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம போடக்கூடிய உருண்டை வந்து நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் நல்லா ஏறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓரளவு ஹீட் நல்லா ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப லோவாகவும் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரே ஷேப்பில் நல்லா உருண்டை பிடிங்க. நம்ம கையில் அழகாக ஒட்டாமல் அதுவாகவே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இந்த கடாய் பிடிக்கிற அளவுக்கு நம்ம எத்தனை உருண்டை உள்ளே ஆட் பண்ண முடியுமோ அத்தனை உருண்டையை வந்து நல்லா உருட்டி போட்டுக்கலாம். இப்போ கையை பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. உருண்டை போட்ட ஒட்டியும் நம்ம கிளறக்கூடாது. 1 or 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக டேர்ன் பண்ணி விடுங்க. ஸோ அப்பப்போ கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப போட்டு கிண்டணும் அப்படின்னா உடஞ்சிரும். 1-2 டைம்ஸ் இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறம் அதுவே நல்லா ஹார்ட் ஆயிரும்.
ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியில் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ இது ஃபுல்லுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் பண்ணணும். எடுத்தோட்டி ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸோ அடுத்த பேட்சஸ் உள்ளே போட்டுக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க. 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. வெளியில் நல்லா டார்க் ப்ரௌன் வர்ற வரையும் அது வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ செவக்க செவக்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்க லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுமே தவிர்த்து உள்ளே அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளோ சூப்பராக வரும். இது வந்து 1/2 கிலோ சிக்கன் தாங்க, நமக்கு 20 உருண்டைக்கிட்ட கிடச்சிருக்கு. கடையில் போய் நீங்கள் ஒரு பீஸ் வாங்கினாலே 7 to 10 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வீட்டில் ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியாக கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு மாறாமல் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிரிட்டிகாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். Thank you.